ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை இந்தி நிலம்புரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அற்புதமான இடம் விளக்குக்கடை, பழமையும் பாரம்பரியமும். ஏற்கனவே இங்கு நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்று விநாயகர் கண்காட்சிக்காக எத்தனை விதமான விநாயகர். முதல்ல நான் வந்து பயங்கரமான விநாயகர் பிரியை, சிறுவய முதலே. இங்கே வந்து பிள்ளையாரை பார்த்து பார்த்து எனக்கு ரெண்டு கண்கள் போதாது. மெய் சிலித்து மெய் மறந்து எல்லாவற்றையும் ரசித்து இந்த மகா கணபதியை இவ்வளவு அழகாக, அது விளக்குன்று சொல்கிறார்கள், ஆனால் எனக்கு பார்த்தால் ஜாலியாக விநாயகர் குளித்து கொண்டிருப்பது போல. இந்த நேரம் நாங்கள் விளக்கு வச்சு இதில் ஏற்றினோம் என்றால் அவர் எல்லா அருளையும் நம்மளுக்கு பாலிச்சிடுவார். ரொம்ப பிடித்திருக்கு. இந்த விநாயகரை நான் எங்கூட கூட்டிகிட்டு போகிறேன். சகலவித சௌபாக்கியங்களும் சகல விதங்களும். இங்கு உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பார்க்காதது கூட நீங்கள் இங்கே பார்க்க போகிறீர்கள். கம்ப்யூட்டர் விநாயகர் அவ்வளவு ஜோராக இருக்குது. மெய் சிலித்து போய் தான் இதை நான் சொல்லி அவங்க கேட்ட பொழுது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கன்றாங்க. இதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதுக்கு மேலால. ஏற்கனவே நான் வந்து ரசித்து இன்று இது பார்த்த உடனே, உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்த உடனே இன்றைக்கு கண்காட்சி இருக்குது, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மேவன் சென்னையில் இருந்து ராஜா அண்ணாமலைபுரத்திலிருந்து இவ்வளவு தொலை தூரத்தில் இந்த டிராஃபிக்குகளால் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக, உண்மையை சொல்லப்போனால் போகக்கூட எனக்கு இஷ்டம் இல்லை, அப்படியே உட்காந்து இதை ரசிச்சுட்டு இருக்கணும். எனது வாழ்த்துகள் எங்களது குடும்பத்தாரது எல்லோரது வாழ்த்துகளும் இந்த விளக்கு கடைக்கு. கணேஷ் ஆசீர்வாதத்தோடு எல்லாம் உங்களை நாட வேண்டும். இதை மிஸ்ஸே பண்ணாதீங்க. வந்து இது எல்லாவற்றையும் பார்த்து விநாயகருண்ட அருள் கடாட்சத்தை நீங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு போகணும்னு நான் பிரார்த்திக்கிறேன்.